ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் கிரக நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி அந்த ராசியில் இருக்கிற கிரகங்கள் பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி மற்றும் மற்ற கிரகங்கள்லாம் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீலியோசென்ட்ரிக்னா நடுவில் சூரியன் இருக்கு, மற்ற கிரகங்கள் சுத்துறதுன்ட்டு. ஆனால் ஜோதிஷம் பிரகாரம் இட் இஸ் ஜியோசென்ட்ரிக் தியரி. ஏன் ஜியோசென்ட்ரிக்னா, எனக்கு அந்த கிரகங்கள் என்ன பண்ண போகிறது, என்ன பலன்களை கொடுக்க போகிறது, இன் பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுனால இந்த கிரக நிலவரம் தெரிய வேண்டும். மேஷத்தில் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன், துலாம் ராசியில் கேது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன் குரு. இதில் சுக்கிரன் மீன ராசியில் உச்சபலத்தோடு இருக்கிறவர் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதத்தில், தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 3ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷில் 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுறாரு, உச்ச பலத்தை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 9ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருக்காரு. அவர் கும்பராசியை விட்டு வெளியில் வந்து மீன ராசிக்கு வராரு, அங்கே ஏற்கனவே இருக்கிற குரு பகவானோட இணைகிறாரு. இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மீன ராசியில். இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை தரப்போகிறது, மற்ற கிரகங்கள் என்ன பலாபலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தமிழ் மாத ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். சுபக்ருது வருடம் வைகாசி மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்கு இப்பொழுது பார்ப்போம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய, நற்பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தது. முன்கோபமாக பேசக்கூடிய வகையில் இருந்தீங்க. இந்த கோபம் அடங்கிறதுக்குண்டான நேரம், பக்குவம் வரத்துக்குண்டான நேரம். இந்த வாரம், இந்த மாதம், அதாவது வைகாசி மாதம் 3ஆம் நாள் மே 17ஆம் தேதி உங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிற ராசிநாதன் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் உங்கள் 4ஆம் இடத்திலிருந்து சனியை விட்டு 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு சேர்றாரு. குருவுடைய முழு பலனை பெறக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், உடம்பில் இருந்த ரோகங்கள் விலகும். ஆனால் உடம்பில் புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு சனி காரணமாக இருக்க போகிறாரு, உங்களை நிறைய ஓட விட போகிறாரு. இந்த மாதம் ஃபுல்லாக யூ வில் பி ரன்னிங் பிஹைண்ட். பணத்துக்காக அலையக்கூடிய, தொழிலுக்காக அலையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தசமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அதனால் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன், ரகசியத்தை சொல்கிறேன். தசமஸ்தானத்துக்கு சனி சம்பந்தப்படும் போதெல்லாம் நீங்கள் உழைப்பை அதிகப்படுத்துங்கள். அதாவது 1 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் அதை ட்ராக் பண்ணாதீங்க. 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை நீங்கள் 4 மணி நேரம் பண்ணக்கூடாது. ஆனால் 1 மணி நேரத்தில் 4 மணி நேர வேலையை நீங்கள் பண்ணணும். 4 மணி நேர வேலையை 1 மணி நேரத்தில் பண்ணணும். அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்படி பண்ணினீங்கன்னா சனி பகவான்கிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், சனினா பாதிப்பு இருக்காது. இதை, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், எல்லா ராசிக்காரங்களுக்கும் சனி பாதிப்பு இல்லாமல் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சனியை பொறுத்த வரைக்கும் உங்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு சங்கடத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போடுவார். அந்த முட்டுக்கட்டையை நீங்கள் சமயோஜிதமாக தாண்டி போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர, அந்த முட்டுக்கட்டையை போடக்கூடாதுன்னு அடுத்தவங்களை சொல்லக்கூடாது. அடுத்தவர்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கும் பொழுது அந்த சங்கடத்தை தாண்டி செல்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும்.
நேர்மையான வழியில். அதனால நேர்மை சனி பகவானுக்கு பிடித்த விஷயம். ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் நல்லது கொடுப்பார்னா, குழந்தைகளுக்கு, படிக்கின்ற குழந்தைகளுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்காரு. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவதற்குண்டான யோகம். இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும், செயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதற்குண்டான சங்கடங்கள், ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்கள், சப்தமஸ்தானாதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆறாம் இடத்துல ராகுவோடு சேரப்போறாரு. ராகுவோட சேர்ந்தாலும் சனியோட பார்வையில வரப்போறாரு. இந்த மாசம் மே மாசம் 23ஆம் தேதி, வைகாசி மாசம் 9ஆம் தேதி. இந்த வைகாசி மாசம் 9ஆம் தேதி சுக்கர பயிற்சி நடக்கும் பொழுது சனி பார்வையில வர்றதுனால விரையாதிபதி ஆறாம் இடத்துல மறையறது உங்களுக்கு ஒரு நற்பலன்களை தான் தருமே தவிர கெடுபலன்களை தராது. செலவுகள் கட்டுக்குள் வரும், வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. திருமணம் மூலமாக லாபம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்க போகிறது. இதுல இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு. சப்தமஸ்தானத்துல புதன் சூரியன் சேர்க்கை, ஏழாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை, உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்தவர்களோ இல்ல வாழ்க்கை துணையாக வரப்போறவர்களோ உங்களுக்கு அறிவை தரக்கூடிய வகையில ஒரு குரு ஸ்தானத்துல இருக்க போறாங்க. புதன் சூரியன் சேர்க்கை, புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில இருக்கிறதுனால உங்களுக்கு அறிவு தெளிவு ஏற்படும் மாதமாக இருக்கு. அதனால சொந்தமா தொழில் பண்றவங்க, படிக்கின்ற குழந்தைகள், வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் அறிவு தெளிவு ஏற்படுகின்ற காரணத்தினால கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை விளக்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகிறது. வளர்ச்சியை சந்திக்கும் மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஏகோபித்த வளர்ச்சி ஏற்படும் மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளால் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லீகல் கேஸ் இருந்ததுன்னா அந்த லீகல் கேஸ் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. அதே சமயம் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியத்தினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த ஆரோக்கிய குறைபாடு குறையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நான்காம் இடத்துல இருக்கிற சனி கூட சேர்ந்திருக்கிற செவ்வாய் அங்கேருந்து பயிற்சி ஆகிறார், ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராசிநாதன் குருவோடு சேர்றதுனால உங்க மனசுலையும் உடம்புலையும் ஒரு பெரிய பலம் வரும். அந்த பலம் இந்த குரு செவ்வாய் சேர்க்கை தான். குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து குருமங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக லாபம் ஏற்படும், வியாபாரம் மூலமாக லாபம் ஏற்படும், புதிய தொழில் துவங்குவது, புதிய வியாபாரம் ஏற்படுத்துவது போன்ற விஷயங்கள் மூலமாக அடுத்தவங்களுக்கு நீங்க இதை செட் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு அனுபவ லாபம் ஏற்படும். லாபஸ்தானத்துக்கு குரு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைப்பது மட்டுமல்லாமல் அவர்களை தரிசிக்கும் யோகமும் ஏற்படுகின்றது. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இப்படி நற்பலன்கள் நடக்கின்ற மாதமாக இருக்கு. குடும்ப தலைவிகளுக்கு சொன்னது போல அடுத்தது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஐந்தாம் இடத்துல குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குறிப்பா இந்த எக்ஸாம் எழுதுறவங்க, எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் டெக்னிக்கல் எக்ஸாம்ல சக்சஸ்ஃபுல்லா வித் ஃப்ளையிங் கலர்ஸ் நீங்க வெளியில வர மாதிரி யோகம் இருக்கு. இதன் காரணமாக இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க, பயாலஜி சயின்ஸ் எடுத்தவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டம். சார் அப்ப நான் தேர்ட் குரூப் எடுத்திருக்கேனே, அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். யோகம் அப்படின்னா படிப்புல யோகம், தொழில்ல யோகம் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக உங்களுடைய
எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸை இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம். தொழிலில் உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணுங்கள். வெளியூருக்கு போகிறீங்களா, வெளியூரில் போயிட்டு உங்களுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணுங்கள். இப்படி அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. சரி, இதெல்லாம் நல்ல விஷயத்தை சொல்லிட்டேன். சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குது. நான்காம் இடத்திற்கு சனி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உடம்புல அசதி அதிகரிக்கும், சுகங்கள் குறையும். நீங்கள் வெளியூர் டிராவல் பண்ணுறீங்கன்னா காரில் போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் கார் போக முடியாது. காரில் போக முடியாத சூழ்நிலை வர்றதுனால ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ போகலான்னு பார்த்தா கடைசியில் அன்ரிசர்வ்டில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்படியும் உங்களுடைய வேலைக்காக தான் நீங்கள் போகிறீங்களே தவிர சுகத்திற்காக இல்லை. அதனால் அங்கே போகிற இடத்துல உங்களுக்கு சக்ஸஸ் வரும், லாபம் பெருகும். நான்காம் இடத்துலேருந்து சனி தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால தசமஸ்தானம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். சனி பார்த்தா எப்படி சார் வளர்ச்சியை தரும்? சனி பார்க்குறாருன்னா உங்களை உழைக்க வைக்கிறாருன்னு அர்த்தம், உங்களை ஓட வைக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் ஓடினீங்கன்னா உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும், தொழில் வளர்ச்சி அடைதுன்னா லாபம் அடையும், லாபம் பெருகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது குரு பார்வை லாபஸ்தானத்துக்கு இருக்கு. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளைஞர்கள் தங்களுடைய மூத்த சகோதரர்களின் அறிவுரைப்படி செயல்பட்டால் வெற்றிகள் உங்கள் பக்கம். இது எதனால் சொல்கிறேன்னா, லாபஸ்தானம், மூத்த சகோதரர்கள் ஸ்தானமான லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கு, செவ்வாயின் பார்வை இருக்கு. முருகன் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் அடையும். இந்த மூத்த சகோதரர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் இது நாள் வரைக்கும் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை சார், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டால், திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு உங்கள் அண்ணனையோ மூத்த சகோதரரையோ சென்று உங்களுக்கு தேவையான உதவியை கேட்டால் திருச்செந்தூர் முருகன் வாயிலாக உங்கள் மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இந்த விருச்சிக ராசியில பிறந்த பூமி தொடர்பான தொழில் சேரவங்க நான்காம் இடத்திற்கு சனி செவ்வாயின் சம்பந்தம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கு இந்த மாசத்துல. அதுவும் இந்த மாசம் ஆரம்பத்திலே முதல் ரெண்டு நாட்கள்லயே வைகாசி 1, 2, 3 ஆகிய தேதிகளுக்குள்ளேயே நீங்க ஸ்திர சொத்து வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. அடுத்த 4ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் சொத்தே வாங்கலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த யோகம் இருந்தால், 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, ஸ்திரமாக இருந்ததுன்னா இப்பொழுது சொத்து வாங்குவீங்க. அங்கே வீக்காக இருக்குன்னா இங்கே சொத்து வாங்க முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்காரு. 3ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம், 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மனதில் தைரியத்தை கொடுக்கும். மனதில் தைரியத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய வாக்கு சாதுரியம் வெளிப்பட்டு அதன் காரணமாக உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வாக்கு சாதுரியத்தினால் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களை மிந்தி முந்திட்டு போய் ஒருத்தர் வேலை வாங்கியிருப்பார், ஒருத்தர் பதவி உயர்வை வாங்கியிருப்பார், அவரை டீமோட் பண்ணி உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கூட யோகம் இருக்குது. இதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், கலைத்துறை நண்பர்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றதுனால கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்த கடனை வசூலிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு கடன் அடைபடும். நீங்கள் கொடுத்த கடனும் வந்துடும், நீங்கள் வாங்கின கடனையும் அடைச்சிடுவீங்க. அதற்கேற்றார் போல தொழில் விருத்தி ஏற்படும், லாப விருத்தி ஏற்படும், சுப செலவுகள் குறைய துவங்கும், செலவுகள் விரயங்கள் குறைய துவங்கும். விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறையிறது செலவுகளை கட்டுக்குள் வைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றி அடையும். ஸோ இந்த வைகாசி மாதத்தில் அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சியை தரும் விதமாக இருக்கின்றதே தவிர சங்கடங்கள் குறைவாக இருக்கு. பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானமாக இருக்க வேண்டும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இளம் வயது ஆண் பெண்கள் 7ஆம் இடத்து அதிபதி களத்திரக்காரகன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைகிறாரு. கடந்த கால தொடர்புகள் உங்களை சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கு தயாராக இருக்கார்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த நபர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை
விளக்கி வைப்பது நல்லது, அவர்களுடன் தேவையில்லாமல் சண்டை போடுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்க வந்து ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்கள உதாசீனப்படுத்தினாலே அவர்களுக்கு தண்டனை கொடுத்தது போல. அதனால அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் உங்களுடைய கடந்த கால காதலர்களை காதலிகளை விளக்கி வைக்க முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். அவங்க பேர்ல சங்கடப்பட்டு ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு மனசு சங்கடமா இருக்கு, அவங்களுக்கு உதவி பண்றேன்னு போனீங்கன்னா நீங்க பாழுங்கடத்துல விழுந்துடுவீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு கேட்டேன்னா அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு, அதுவும் துர்கை அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. துர்கா சப்த ஸ்லோகிங்கிற மந்திரத்தை சொல்லலாம், லலிதா சகஸ்ரநாம பாராயணம் சொல்லலாம், லலிதா திரிசதி சொல்லலாம். எங்களுக்கு எதுவுமே தெரியாதே சார், எதுவுமே தெரியணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு மந்திரம் தெரியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோயில், நாகாத்தம்மன், காளியம்மன், பிடாரி காளியம்மன், இந்த மாதிரி எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுடைய கைகளால் அந்த அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்வதற்கு உதவிகள் செய்து வாருங்கள். அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் வெள்ளிக்கிழமைகளில் நிவேதனம் செய்யறதுக்கு உங்க கைங்கரியமா இருந்ததுன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர் வராமல் இருப்பதற்கும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் விலகுவதற்கும் அந்த அன்னை உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை காப்பாற்றுவாள் என்பதை சொல்லி இந்த வைகாசி மாதத்தில் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த லோகமாதாவின் பாதாரவிந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.